வணக்கம். சென்னை நாட்டுக்கோழி வளர்ப்பு. இன்னைக்கு தலைப்பு பார்த்தீங்கன்னா, கோழி தீவனம் வந்து குறைந்த செலவில் எப்படி பண்ணுறது அப்படின்றதான் நம்ம பார்க்க போகிறோம். இதில் முதல் வகை பார்த்தீங்கன்னா, நான் வந்து இன்னைக்கு காலையில் சமைக்கும் போது இந்த வேஸ்டெல்லாம் தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுருக்கேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா தீவனம். இந்த தீவனத்தில் வந்து என்னென்ன இருக்குது அப்படின்னா, சோளம், அப்புறம் கருவாடு, கேழ்வரகு, இதெல்லாம் வந்து மொத்தமாக மிக்ஸ் பண்ணி மாதவரம் பால் பண்ணையில் தராங்கங்க. இது எங்களுக்கு வந்து ரொம்ப நியர்பை இருக்குது, அதனால் வந்து இதை நாங்கள் 10 இல்லை 20 kgsல் வாங்கிட்டு வந்து இந்த மாதிரி காய்கறிகளோடு இந்த மாதிரி வேஸ்ட்டோடு நாங்கள் வந்து மிக்ஸ் பண்ணி கொடுக்குறோங்க. இது ரொம்ப எங்களுக்கு ஈஸியாகவும் இருக்குது, தீவன செலவு வந்து ரொம்ப கம்மி, இது கம்மியான வழியில் எங்களுக்கு கிடைக்கிது. இப்போ வந்து நான் இதை ரெடி பண்ணி வச்சுட்டேன். ரெடி பண்ணி வச்சதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், வெங்காயம், அதுக்கப்புறம் தக்காளி எல்லாமே இருக்குது. இதை நம்ம கோழிங்களுக்கு கொடுத்தோம்னா கோழிங்க நல்லா வந்து இதை சாப்பிடுவாங்க. இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா அசோலா. இந்த அசோலா வந்து நாங்கள் கூண்டுக்கு பின்னாடியே வச்சுருக்கோங்க. இது வந்து அசோலான்றது வந்து ஒரு பாசி வகையை சார்ந்ததுங்க. இது வந்து கோழிங்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். இது வந்து ப்ரோட்டீன் ரிச் அப்படின்றதுங்க. இதை வந்து நீங்கள் சுற்றி பார்த்தீங்கன்னா இதில் வந்து கற்றாழை, அதுக்கப்புறம் வந்து கீழாநெல்லி, அதுக்கப்புறம் குப்பமேனி, இந்த மாதிரியான மூலிகைகள்லாம் வச்சுருக்கோங்க. இன்னமும் வந்து நாங்கள் துளசி, அதுக்கப்புறம் வந்து வேப்பிலை, இதையும் நாங்கள் வச்சுருக்கோம். இதெல்லாமும் நாங்கள் கோழிங்களுக்கு வாரத்தில் 1 இல்லை 2 முறை கொடுப்போம். இப்போ அடுத்த வகை பார்த்தீங்கன்னா, இதில் வந்து பாலக்கீரையும் அதுக்கப்புறம் அசோலாவும் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேங்க. இப்போ பாலக்கீரை பார்த்திங்கன்னா, பாலக்கீரையில் என்னென்ன நன்மைகள்னால் கால்சியம் அதிகமாக இருக்குது. இப்போ கால்சியம் வந்து கோழிங்கள் வந்து கண்டிப்பாக தேவைங்க. இல்லை வந்து முட்டை இடுற கோழிங்களுக்கு இன்னமும் தேவை, இன்னும் வலு கொடுக்கும் அந்த முட்டை. அதுக்கப்புறம் வந்து ஆரோக்கியமான முட்டை கிடைக்குங்க, அதுக்காக வந்து இந்த பாலக்கீரை கொடுக்குறோம். அது வந்து கீரை வகைகளில் வந்து இந்த பாலக்கீரை வந்து கோழிங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ அடுத்தது வந்து அசோலா. அசோலா நான் உங்களுக்கு முன்னாடியே சொன்ன மாதிரி ப்ரோட்டீன் ரிச்சுங்க. கோழிங்களுக்கு ப்ரோட்டீன் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியங்க. இந்த ப்ரோட்டீன் வந்து இந்த ரிச் வந்து இதில் நிறைய இருக்குது. அதுவும் இல்லாமல் வந்து இது கோழிங்க ரொம்ப விருப்பமாக சாப்பிட்ற ஒரு உணவும் கூட. இதை வந்து கோழிங்க பார்த்திங்கன்னா தெரியவங்களுக்கு அவங்க ரொம்ப விருப்பமாக ரொம்ப நல்லா சாப்பிட்றாங்க. இது வந்து ரொம்ப நல்லதும் கூட உடம்புக்கு. இப்போ அடுத்தது நம்ம பார்த்தோன்னா பழங்கள். பழங்கள் வந்து இது வந்து இதில் வந்து ஒரு 60-70 பழம் இருக்குங்க. இது நாங்கள் நியர்பை வந்து நாங்கள் கோயம்பேட்டிலேருந்து வாங்கிட்டு வந்தோம். இது வந்து மொத்தமே வந்து எங்களுக்கு 10 ரூபாயில் கிடச்சிது. இல்லை பார்த்தீங்கன்னா இந்த பேக்கிங்கில் வந்து சிலது அடிபட்டிருக்கும், சில இந்த விரிசல் விட்டது, அதெல்லாம் தனியாக வந்து அவங்க எடுத்து வச்சுருப்பாங்க. இது நம்ம கேட்டோன்னா அவங்க கொடுப்பாங்க. இதில் வந்து எல்லா பழமும் இருக்குது. நீங்களே பார்த்தீங்கன்னா தெரியும், பூம்பழம், மஞ்சப்பழம், பச்சை வாழைப்பழம், அதுக்கப்புறம் செவ்வாழை, அப்புறம் ரஸ்தாளி, இது எல்லாமே இருக்குது. இது வந்து ஒரு 3 நாள் நாங்கள் வந்து வச்சுப்போங்க. இது ஈவினிங் டைமில் நாங்கள் ஈவினிங் வந்து பெரும்பாலும் வந்து பழங்கள் தான் இந்த மாதிரி தான் கொடுப்போம் கோழிங்களுக்கு. இது வந்து நமக்கு 10 ரூபாயிலே கிடைக்கிது. நீங்களும் வந்து நியர்பை மார்க்கெட்டில் போயிட்டு இந்த மாதிரி நீங்கள் இந்த மாதிரி பழம் வைக்கிறவங்கக்கிட்ட இந்த மாதிரி கொஞ்சம் டேமேஜ் ஆன பழம்லாம் தனியாக கேட்டு வாங்கினீங்கன்னா அவங்க கண்டிப்பாக கொடுப்பாங்க. இதை நீங்கள் ஈஸியாக வந்து எடுத்துகிட்டு வந்து கோழிங்களுக்கு கொடுக்கலாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா, நான் இதை வந்து ஃபுல்லாக எடுத்து எல்லாத்தையும் கட் பண்ணி போட்டு வச்சுருக்கேன். இதை கோழிங்க வந்து விருப்பமாக சாப்பிடுவாங்கங்க. அதே மாதிரி கோழிங்களுக்கு ஒரே தீவன முறையை கொடுக்கறத விட இந்த மாதிரி மாற்று தீவனமாக, ஒரு நாள் வந்து அசோலா, ஒரு நாள் வந்து இந்த மாதிரி பழ வகைகள், ஒரு நாள் கீரை வகைகள், ஆனால் இது எல்லாமே குறைந்த செலவில் இருக்கணும். இது வந்து கோழிங்க வளர்ப்பு முறையிலே வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து இந்த குறைந்த அளவில் வந்து தீவனம் வந்து கொடுக்கறதுல வந்து அவங்களுக்கும் பலன், நமக்கும் பலனுங்க. இப்போ நீங்கள் பார்த்திங்கன்னா அடுத்த வீடியோவில் வந்து அசோலா எப்படி செய்யுது அதோடய செய்முறை விளக்கத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் எந்த மாதிரி தீவனம் வந்து எளிய முறையில் கொடுக்குறீங்கன்றதும் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், மற்றவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்ஸ்.